அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உலக நீதிமன்றத்தில் இன்று என்றால் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இரண்டாவது நாள் விசாரணையின் போது பல்வேறு விதங்களிலே இஸ்ரேல் வசமாக சிக்கிக் கொண்டது. அந்த இஸ்ரேல் சிக்கி கொண்ட சம்பவத்தை பற்றி நான் சொல்வதற்கு முன்னால, இந்த இரண்டாம் நாள் விசாரணை நடைபெற்ற பிறகு தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபர் ராம்போசா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார்கள். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் கல் மனதையும் உருக வைக்கக்கூடியதாக, கருத்த உருவங்களிலே அவர்கள் இருந்தாலும் வெள்ளை உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதாக, மனித நேயத்தின் காவலர்களாக மனிதாபிமானத்தின் தூதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதாக அந்த தென்னாப்பிரிக்க அதிபர் ராம்போசா அவர்களுடைய அந்த பேட்டி அமைந்திருந்தது. அவர் அந்த பேட்டியில சொல்றாரு, நாங்கள் ஒரு சிறிய தேசம். இந்த ஆப்பிரிக்க வரலாறு என்ற தலைப்புல பல ஆப்பிரிக்க நாடுகளை பற்றி ஒரு பிளேலிஸ்ட் இங்க இருக்கு, நம்முடைய இதுல நம்முடைய சேனல்ல இருக்குது. அதில் நம்ம தொடர்ந்து இந்த ஆப்பிரிக்க நாடுகளின் வரலாறுகளை பற்றி பேசி வந்தோம். கடந்த இரண்டு மாதங்களாக இந்த பலஸ்தீன சம்பந்தமான செய்திகளை நாம் தொடர்ந்து வெளியிட்டு வருவதனால அந்த செய்திகளை தொகுப்பதற்கு நேரம் கிடைக்காததுனால அது அப்படியே நிற்கிறது. அந்த பணியை செய்வோம். இப்போ இந்த ஆப்பிரிக்க பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் அந்த பிளேலிஸ்டில், ஆப்பிரிக்க வரலாறு என்ற பிளேலிஸ்டில் பல தகவல்கள் இருக்கிறது. பார்க்காதவர்கள் சென்று பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல ஆப்பிரிக்க நாடுகளை பற்றியும் அங்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி பற்றியும் பல செய்திகளை அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் நமக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களோட ஜீவம் தொகுத்து வழங்குவோம். அப்போ இந்த ஆப்பிரிக்காவினுடைய அதிபர் ராம்போசா அவர்கள் சொல்லும் போது சொல்றாரு, நாங்கள் ஒரு சிறிய தேசம், சிறிய பொருளாதாரம். இந்த நிலையில் இருக்கக்கூடிய நாங்க தான் இந்த வழக்கை உலக நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம். பல்வேறு தடைகளை மீறி பல்வேறு தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு தான் நாங்கள் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு உலக நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறோம். அமெரிக்கா பச்சையாக சொல்கிறது, அங்கு இன அழிப்பு நடைபெறுவதற்குரிய ஏராளமான ஆதாரங்கள் இருந்தும் அங்கு இன அழிப்பு நடைபெறுவதற்கான ஆதாரம் இல்லை என்று இந்த பச்சையாக பொய்யை சொல்கிறது. அது மாதிரி ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு பின்னால நிற்கிறது, நின்றுவிட்டு அவைகளும் இதற்கு எதிராக அங்க இஸ்ரேல்ல காசாவில எந்த இன அழிப்பையும் இஸ்ரேல் செய்யவில்லை என்று பச்சை பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுடைய அழுத்தம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வருகிறது. நீங்க உலக நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடாது, இந்த வழக்கை நடத்தக்கூடாது, இந்த வழக்கிற்காக வழக்கறிஞர்களை வாங்கி நியமித்து வாதிடக்கூடாது என்று பல்வேறு அழுத்தங்களை அந்த வெளுத்த உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்த உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள் சொன்ன நிலையிலையும், இந்த கருப்பு உருவத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஆட்சியாளர்கள் அவைகளை எல்லாம் எதிர்த்து தவிடுபொடியாக்கிவிட்டு எங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, இதனால் எங்களுக்கு பல இழப்புகள் வரும் என்பது தெரியும், அதையும் தெரிஞ்சுதான் நாங்கள் இந்த வழக்கை இங்க கொண்டு வந்திருக்கிறோம். அந்த தென்னாப்பிரிக்க அதிபர் மேலும் சொல்லும் போது சொல்றாரு, நான் இதற்கு முன்பு எப்போதும் இவ்வளவு மகிழ்ந்ததில்லை. இந்த வழக்கை உலக நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்ததற்காக நான் உண்மையாகவே மகிழ்கிறேன். என் வாழ்க்கையில இது போன்ற மகிழ்ச்சியை நான் எப்போதும் என்னதில் பெற்றதில்லை என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார், பலஸ்தீன் விடுதலை பெற வேண்டும், பலஸ்தீன் சுதந்திர நாடாக மாறுகின்ற வரையிலும் உலகில் இருக்கக்கூடிய யாருமே சுதந்திரமானவர்களாக உணர முடியாது, குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கர்களாகிய நாங்கள் பாலஸ்தீன் விடுதலை அடையும் வரையிலும், அந்த மண் சுதந்திரம் அடையும் வரையிலும், அந்த மக்கள் நிம்மதி அடையும் வரையிலும், அந்த மக்களுக்கு பாதுகாப்புகள் கிடைக்கும் வரையிலும் எங்களை நாங்கள் பாதுகாப்பாளர்களாக உணரவில்லை, எங்களை நாங்கள் விடுதலையை பெற்றவர்களாக உணரவில்லை என்று
அந்த சவுத் ஆப்பிரிக்காவுடைய அதிபர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய மனதை கிள்ளுவதாக, உலக மக்களுடைய மனங்களை எல்லாம் அள்ளுவதாக இருக்கிறது. நான் முதல்ல சொன்னது மாதிரி கருத்த உருவங்களாக இருந்தாலும் வெள்ளை உள்ளங்களை சுமந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய தரத்தை எது தீர்மானிக்கும் என்றால் அவனுடைய சொல்லு தீர்மானிக்கும், அவனுடைய நடைமுறை தீர்மானிக்கும். அந்த அடிப்படையில் இந்த சவுத் ஆப்பிரிக்க அதிபருடைய சொல்லும் நடைமுறையும் அவருடைய தரத்தை, அவர் உயர்ந்த தரத்தில் உள்ள ஒரு மனிதர் என்பதை, அந்த கருப்பின மக்கள் நல்ல ஒரு உயர்ந்த மனநிலையில் உள்ள மக்கள் என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. அது மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுடைய நீதி சட்டத்துறை அமைச்சர் இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த வழக்கிற்கு பிறகு, இந்த இன்றைய விசாரணைக்கு பிறகு வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பிலையும் பேட்டியிலையும் என்ன சொல்லியிருக்கிறார்னாக்கா, நாங்கள் ஆதாரங்களை அடுக்கடுக்காக அடுக்கி இருக்கிறோம் உலக நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக. எங்களுடைய நாங்கள் சட்ட ரீதியாக சட்டப்பூர்வமாக எடுத்து வைத்த ஆதாரங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாத இஸ்ரேல் குழப்பிக் கொண்டிருக்கிறது, குழம்பிக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கை எப்படியாவது வேறு திசையில் திருப்ப வேண்டும் என்பதற்கு முனைந்து கொண்டிருக்கிறது என்று சவுத் ஆப்பிரிக்காவுடைய சட்ட அமைச்சரும் இந்த நிகழ்விற்கு பிறகு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். ஆக இவர்களுடைய வழக்குகள்ல இஸ்ரேல் வசமாக சிக்கிக் கொண்டதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, பல விதங்களில் சிக்கி இருக்கிறது. அந்த உலக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையான நீதிபதிகளாக இருந்தால், இனவெறிக்கு மதவெறிக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தால், இந்த வழக்கில இஸ்ரேலுக்கு தண்டனை கொடுப்பதை விட வேற அவங்களுக்கு வேலை இருக்க முடியாது. அந்த இஸ்ரேல் சிக்கிய கதையை சொல்லும் போது நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் பல்வேறு நேரங்களில் உங்களுக்கு தெரிஞ்சா வந்து நேரம் கிடைக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தையும் சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த இஸ்ரேல் சிக்கி கொண்ட விஷயத்தை சொல்றேன். அதுல எப்படி அதுல அந்த இஸ்ரேல் இதுல யூட்டர்ன் அடிச்சிருக்குங்கிறதையும் சொல்றேன், அடுத்தவனை எப்படி மாட்டி விட்டு இருக்குங்கிறதையும் சொல்றேன். அப்படிதானே மக, அதாவது இந்த சவுத் ஆப்பிரிக்கா வைத்த வலுவான ஆதாரங்கள்ல ஒண்ணுனாக்கா, போர் அங்கே நடைபெறுகிறது. போர் நடைபெற்றாக்கா ராணுவமும் போராளிகளும் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு செல்லக்கூடிய உதவிகளை தடுப்பது எந்த விதத்திலான போர், இப்ப இது இன அழிப்பு இல்லாம வேற என்ன, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சாப்பாடு கிடைக்காம, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தண்ணி கிடைக்காம, ஒரு குறிப்பிட்ட மதத்தவர்களுக்கு செய்யாம வாழ்வதற்குரிய இடங்கள் இல்லாமல், மருத்துவ உதவிகள் இல்லாமல் தடுப்பது என்பது எந்த விதமான போர், இது இன அழிப்பு இல்லாம வேறு என்ன என்று சவுத் ஆப்பிரிக்கா ஒரு அழகான கேள்வியை பல ஆதாரங்களோடு அடுக்கி இருக்கிறது. இதற்கு இந்த இஸ்ரேலுக்கு தெம்பு இருந்தனாக்கா, திராணி இருந்தனாக்கா, நம்ம உண்மையை ஒத்துக்கொள்ளணும். அப்படித்தானே அவன் தான் தடுக்கிறான், காசாவிற்குள்ள நிவாரணப் பொருட்களை வண்டி வண்டியாக அனுப்புவதற்கு உலக நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் மனிதநேய காவலர்களும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. பொருட்களுக்கு பஞ்சம் இல்லை, எத்தனை கண்டெய்னர் தேவைன்னாலும் காசாவுக்குள்ள அனுப்புவதற்கு அதற்குரிய மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. தயார் நிலையில அந்த மசூருடைய ரஃபா, அந்த ரஃபா எல்லையில கண்டெய்னர்கள் அணிவகுத்தில் இருக்கிறது. இப்ப அந்த கொஞ்சம் நாலு பேர் செத்துட்டானவங்களே சிறையில் கொஞ்சம் அடி பலமா எழுதுனவங்களே நிவாரணப் பொருட்கள் எடுத்துருவாங்க, உடம்பு உள்ள விட மாட்டான் உள்ள. இதை தொடர்ந்து இவன் செஞ்சு வந்திருக்கிறான். இன்னைக்கு உலக கோர்ட்ல வந்து உலக நீதிமன்றத்துல இந்த கேள்வி எழுகின்ற பொழுது இஸ்ரேல் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இதுல சிக்கிக்கிட்டான், அதாவது தடுத்தது உண்மைதான், இப்ப இவன் தப்பு செஞ்சிருக்கான்ங்கிறத மாட்டின உடனே அதை அப்படியே தூக்கி எகிப்து மேல போட்டுட்டான். என்ன போட்டான்னாக்கா, ராஃபா பார்டர் என்பது எங்க கையில இல்ல, அது எகிப்தினுடைய கையில் இருக்கிறது. நாங்கள் அதை நினைச்சதில்லை, கண்ட்ரோல் பண்றது இல்ல, கண்டெய்னர்களை அனுப்புவதும் தடுப்புவதும் தடுப்பதும் யாருடைய வேலை, எகிப்துடைய வேலை தான், எங்க வேலை இல்ல. அங்க உதவி பொருட்கள் சென்று சேரவில்லை என்றால் எகிப்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கானா இல்லையா, அப்துல் ஃபத்தாஹ் சிசி தான் அதுக்கு காரணம் என்று இந்த பழியை தூக்கி அப்படியே எகிப்தின் மீது போட்டு தப்புவதற்கு முனைந்தது. எகிப்து இந்த இடத்துல வந்து சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறது. இந்த இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டை மறுத்துவிட்டு இந்த உதவி பொருட்கள் செல்லாமல் இருப்பதற்கு நாங்க காரணம் இல்லை, ராஃபா இல்லை. இப்ப ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க, ஒரு சமயங்களையும் அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தடுத்துட்டு இருந்தான். இப்ப இஸ்ரேல் பழிய தூக்கி எகிப்து மேல போடுது, எகிப்து என்ன சொல்றானாக்கா, நாங்க காரணம் இல்லை, எங்க எல்லைகள் செஞ்சிருக்கு எப்போதும் திறந்துதான் இருக்குது, நாங்க நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்கு தயாராக தான் இருக்கிறோம், அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்க தடுத்தாங்க என்று பல ஆதாரங்களை எகிப்து வைத்திருக்கிறார். எப்படி வருது, ஒவ்வொரு கட்டத்திலையும் இஸ்ரேலிய தலைவர்கள்
இஸ்ரேலிய ஆட்சியாளர்கள் போர் கவுன்சில் இருக்கக்கூடியவங்களால் செய்யறாங்க வந்து உதவி பொருட்களை நாங்கள் நிச்சயம் உள்ள வரவிட மாட்டோம், குறிப்பாக செய்ய மாட்டோம், எரிபொருட்களை வரவிட மாட்டோம், எரிபொருட்கள் போருடைய ஒரு பகுதியாக இருக்கிறது, அந்த எரிபொருட்களுக்கெல்லாம் அனுமதி தர மாட்டோம் என்று பல்வேறு நிலைகளில் கொடுத்த பேட்டிகளை எல்லாம் சுட்டி காட்டி இது இஸ்ரேல் தடுத்ததை ஒழிய நாங்க தடுக்கல, அவங்க பொய் சொல்றாங்க, இஸ்ரேலர்கள் பொய்யர்கள், அவங்க பொய்யர்கள் தான், எப்படிப்பட்டவன்னா இஞ்சி இவனை பத்தி சொல்லும் போது நம்ம நிறைய சொல்லலாம் வந்து நம்ம நாட்டுல பிராமணன் இருக்கானா இல்லையா, பிராமணனுடைய குணமும் இவன் குணமும் ஒண்ணு, இவன் மாட்டிக்கொள்கின்ற பொழுது தப்புவதற்க எவன் மேல வேணாலும் பழிய போடுவான், தன்னை நல்லவன் என்று மாற்றிக்கொள்வதற்காக வேண்டி அவங்க போன நிமிடம் முறையில் நான் உண்மையிலே சொல்லதா இருந்தாங்க, அந்த எகிப்து இருக்கானா இல்லையா, நான் அந்த அப்துல் ஃபத்தா சிசிய பற்றி சொல்லும் போது இதுக்கு முந்தி உள்ள ஒரு பதிவுல ஷைத்தான பாக்கணும்னா இவனை பாத்துக்கங்கன்னு சொன்னான் வந்து நம்ம அவன் விஷயத்துல அப்படிதான் இருக்கிறான் வந்து. ஆனா இவன் யாருக்கு, இஸ்ரேலுக்கு உதவிக்கிட்டு தான் இருந்தான், அவனுக்கு உதவியாக இருந்தவனை வந்து உலக நீதிமன்றத்தில் நினைச்சிருக்கான், இஸ்ரேல் மாட்டி விட்டுருக்கிறான்னாக்கா இப்ப அவனுடைய புத்தி அது, அவனுடைய இயல்பு அது, அதாவது யாரையும் நினைச்சா வந்து கடந்த நிமிடம் முறையில் போன நிமிடம் முறையில் நினைச்சிவான்னாக்கா இவன் எங்களுக்கு சப்போர்ட் ஆனவன் சிறந்தவன்பான், அடுத்த நிமிடத்தில் மாட்டிக்கொண்டால் அவனை மாதிரி மோசமான ஆள் இல்லைம்பான். இதுக்கு நபிகள் நாயகத்தினுடைய காலத்திலேயே ஒரு அற்புதமான வரலாறு இருக்கிறது. நபிகள் நாயகத்துடைய காலத்துல அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சிவாங்கனாக்கா நபிகள் நாயகத்துல வருவாங்க, இவங்க யாருனாக்கா யூத குலத்துல உள்ளவங்க, யூத சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா நான் நினைச்சேன் வந்து ஏதாவது அவங்க சூழல பேசுகின்ற பொழுது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள் கேட்கும் பொழுது அவங்க நினைச்சாங்க அப்துல்லா இப்னு சலாம் ஒரு சிறப்பான சஹாபி, யூத குலத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க, ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நினைச்சாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கொள்றாங்க, கொண்டுட்டு சொன்னாங்க வந்து அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய சமுதாயத்தில் நான் சுத்தமானவனா வாழ்ந்திருக்கிறேன், ஒழுக்கமானவனா வாழ்ந்திருக்கிறேன், நாணயத்தோடு வாழ்ந்திருக்கிறேன், நம்பிக்கைக்குரியவனாக வாழ்ந்திருக்கிறேன், இப்ப நான் இஸ்லாத்தில் இணைந்து விட்ட ஒரு செய்தியை அவங்க அறிஞ்சாச்சாங்க, என் மீது அவதூறுகளை அள்ளி எறிவார்கள், என்ன எனக்கு என் மேல் செய்வாங்க கடுமையான பொய்களை கூச்சம் இல்லாம சொல்லுவாங்க என்று நபிகள் நாயகத்துல யார் சொல்றா அப்துல்லா இப்னு சலாம் சொல்றாங்க. இப்படி உரையாடல் போய் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு சில யூதர்கள் நபிகள் நாயகத்துடைய சபைக்கு வருகிறார்கள், அப்துல்லா இப்னு சலாம் அந்த யூத குலத்தில் உள்ள அப்துல்லா இப்னு சலாம் அவர்களே செய்வாங்க மறைந்து விடுகிறார், துறை மறைவுக்கு பின்னால போய் விடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால அப்துல்லா இப்னு சலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க கைஃப கான ஃபீக்கும் அப்துல்லா இப்னு சலாம், உங்கள அப்துல்லா இப்னு சலாம் எப்படிப்பட்டவங்க என்று கேட்ட உடனே சொல்லுவாங்க அப்படியா அவங்க ஹைருனா உபுனு ஹைர் செய்துனா உபுனு செய்த், அவர் எங்கள சிறந்தவர், எங்க சமுதாயத்துல மிகச்சிறந்தவருக்கு பிறந்தவர், அது மாதிரி இப்ப செய்துனா அவங்க எங்களுடைய தளபதி, எங்க தலைவர், எங்களுடைய வழிகாட்டி, ஒபுனு செய்த் எங்களுடைய வழிகாட்டியாக இருந்தவருடைய பிள்ளை அவர், மிகச்சிறந்தவர் என்று அப்துல்லா இப்னு சலாமை அந்த அளவிற்கு புகழ்ந்து கோபுரத்தின் உச்சியில என்ன செய்வாங்க தூக்கி வைப்பாங்க. தூக்கி வைத்து ரசூல கேட்பாங்க அவர் இஸ்லாத்துல இணைவாரா, இணைவது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதாவது மஷா அல்லா அல்லா நினைச்சது வந்து அதெல்லாம் நடக்காது, மாதல்லா நாங்க அல்லாட்டு பாதுகாப்பு தேடுறோம் அந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டாரு, அவரெல்லாம் இஸ்லாத்து வருவதற்கே வாய்ப்பில்லை, இணைவதற்கே வாய்ப்பில்லை என்று செய்வாங்க சொல்லுவாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நபிகள் நாயகத்திற்கு பின்னால திரைமறைவில் இருந்த அப்துல்லா இப்னு சலாம் யூதகுலத்தினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர், யூதகுலத்தினுடைய முக்கிய குடும்பங்களில் பிறந்தவர், யூதகுலத்தினுடைய முக்கிய நம்பிக்கையை பெற்றவர், யூதகுலத்து மக்களுக்கு முக்கிய வழிகாட்டியாக இருந்த அப்துல்லா இப்னு சலாம் திரைமறைவிலிருந்து வராங்க. வந்து என்ன சொல்றாங்கனாக்க அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அல் ஓர் இறைவி நான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறேன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனின் தூதர் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று யார் சொல்றா அப்துல்லா இப்னு சலாம் சொன்ன உடனே நான் சொன்னேன் முதல்ல என்ன சொன்னா அதாவது ஒபுனா அந்த செய்துனா ஒபுனு செய்தின், அது மாதிரி ஹைருனா ஒபுனு ஹைருன்னு சொன்னான், அந்த அளவுக்கு புகழ்ந்தள்ளவன் இப்படி இவர் ஷஹாதத் சொன்னதை கேட்டவொடனே ஷர்ருனா ஒபுனு ஷர், இவன் எங்கள மிகுந்த கேடு கெட்டவன், கேடு கெட்டவனுக்கு கேடு கெட்டவர்களுக்கு பிறந்தவர், அது மாதிரி அதாவது தலகையில அந்த நொடியிலேயே மாறிடுவான் அப்துல்லா இப்னு சலாம் எங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஆளு, மோசமான குடும்பத்திலிருந்து வந்தவர், மோசமான வம்சத்திலிருந்து வந்தவர் ஜீவான் அப்படியே தூக்கி எரிஞ்சிவா போடுறது மாதிரிதான். நேற்று வரையிலும் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் உடைய ஒரு ரகசிய கூட்டு இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த காசாவுடைய அழிவில் செய்த இஸ்ரேலுக்கு மட்டும் பங்கு இல்ல எகிப்துக்கும் தான் பங்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ இஸ்ரேல் மாட்டிக்கொண்ட உடனே அவனுக்கு ஒரு வழியில கூட்டாளியாக இருக்கக்கூடிய யார வந்து
எகிப்தை வந்து மாட்டி விடுறான். ராஃபா எல்லையில பொருட்கள் போகாமல் இருப்பதற்கு, நிவாரணப் பொருட்களை, உதவி பொருட்களை தடுப்பதற்கு யாரு காரணம் இல்ல? நாங்க காரணம் இல்ல, எகிப்து தான் காரணம் என்று அந்த உலக கோர்ட்டுல வசமாக இந்த இஸ்ரேல் சிக்கி கொண்டிருக்கிறது. இப்படி யார் காரணமாக இருந்தாலும் நமக்கு இது மூலம் ஒரு நன்மை கிடைத்திருக்கு. நன்மை கிடைத்திருக்கிறது. இனி ராஃபா பார்டர் வழியாக நிவாரணப் பொருட்கள் செல்வதை இவங்க செய்ய முடியாது, தடுக்க முடியாது. நான் தடுக்கல அவன் சொல்லிட்டான், நான் தடுக்கல இவன் சொல்லிட்டான். 24 மணி நேரம் ராஃபா என்ன செய்யும், திறந்திருக்கும் இவன் சொல்லிட்டான். அல்ஹம்துலில்லாஹ், அவங்க செஞ்சது. இவனுங்க மாறி மாறி பழிகளை போட்டுக் கொண்டாலும் உலக நீதிமன்றத்தில் நடந்த அந்த தீர்ப்பு மூலமாக வந்திருக்கக்கூடிய ஆரம்பமான ஒரு முக்கியமான ஒரு பலன் இதுதான். ராஃபா எல்லை மூலமாக நினைச்சிருந்தது நிவாரணப் பொருட்கள் செல்வதை ரெண்டு சைத்தான்களாலே தடுக்க முடியாது என்பது இந்த நீதிமன்றத்தினுடைய நடந்த விசாரணையிலேயே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற பல செய்திகளை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். இவைகள் பலனுள்ளதாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமி.